ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா, மட்டன் எலும்பும் கறியும் வறுவல் பண்ண போகிறோம். குழம்பு வச்சுட்டேன், அதில் கறி எடுத்து வச்சு இன்றைக்கி வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். குழம்பு வச்சுட்டேன், ஏன்னா குழம்பிட்டே இருக்கணும் போடுறதுனால, அது காட்டில் சாட் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வறுவல் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை பாருங்கள். நம்ம குழம்புலேருந்து மட்டனும் எலும்பும் கறியும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் ரெண்டு, வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை பாருங்க, மட்டன் மசாலா, இது வந்து கறி மசாலா, கொத்தமல்லி தூள், கடுகு பாருங்க, பட்டை வகை தாளிக்கா, உப்பு, எண்ணெய், இஞ்சி பூண்டு, இது பாருங்கள் சாந்து ஆட்டினது எடுத்து வச்சுருக்கேன் கறி தாளிக்கா. இவ்வளோதாங்க. இப்போ வாங்க குழம்பு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள், பட்டை வகை சேர்த்துக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்து பாருங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பட்டை வாசம் போகிற அளவுக்கு வணக்கம் பாருங்கள். இஞ்சி பூண்டு வெங்காயெல்லாம் வணங்கிடுச்சு, இப்போ மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம், கலந்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம், நல்லா எல்லாம் கலக்கிட்டுக்குங்க, சாந்தை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள், எடுத்து வச்சு சாந்து சேர்த்துக்கலாம், வணக்கி விட்டுக்கலாங்க பாருங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி வந்து கச்சலமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம், வேகட்டும் பாருங்க. மிக்சர் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு போதுங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாங்க பாருங்க. மட்டன் எலும்பு வெந்துட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க, சாயந்தரம்லாம் சுஞ்சி நல்லா வந்துடும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், மட்டன் எலும்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வறுவல். இப்படி இருந்தால் தான் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம வறுத்தாலும் இதாக இருக்கும். இப்படி செய்யும் போது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க பாருங்கள். கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், சூப்பராக மணக்க மணக்க மட்டன் எலும்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைமாவது, 5 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி எலும்பு எடுத்து நல்லா குழம்பு வச்சு அந்த எலும்பு இருத்து இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது உடம்பு. நம்ம நான் அதனால தான் அடிக்கடிக்கு எலும்பு குழம்பு சேர்த்துக்குவோம். போன வாரம் செய்யலை, இந்த வாரம் எலும்பு குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.